Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சுனில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2020 விட 2021 எக்ஸப்ட் எம்பிசி கம்யூனிட்டி ஆல் அதர் கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அதன் தென் தட் மதுரை மெடிக்கல் காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது? 7.5% ரிசர்வேஷனுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் 2021 கட் ஆஃப் என்ன, 2022 எவ்வளோ நம்ம கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் இந்த வீடியோவில் கட கடன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரை மெடிக்கல் காலேஜ் பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். மதுரை மெடிக்கல் காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் 1954. கேம்பஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 18.39 ஏக்கர்ஸில் பறந்து விரிஞ்சு இருக்குது. அர்பன் ஏரியாவில் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா மெடிக்கல் கல்லூரியும் உங்களுக்கு வந்து அர்பன் ஏரியாவில் சிட்டி சைடில் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் மதுரை மெடிக்கல் காலேஜ் அர்பன் ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வராங்க. இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் பெட்ஸ் ஃபார் இன் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2218. ஸோ இன் பேஷண்ட்ஸ் அவுட் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஃபார் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஃபார் த டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது அவுட் பேஷண்ட் எவ்வளோ சார் இருக்காங்க? அது தோராயமாக 2000-5000 வரைக்கும் ஒன் டே பர் டே நமக்கு வந்து அவுட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஹையர் ஸ்டடீஸ் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் பிஜி கோர்ஸஸ் 21 பிரான்ச்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸஸ் 15 அவைலபிளாக இருக்குது. எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 250 சீட்ஸ் இருக்குது. ஃபீஸ்னு பார்க்கும்போது டியூஷன் ஃபீஸ் 13,610 ரூபாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 13,610 டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ்லாம் வரும். அது மந்த்லி நீங்கள் 3,000 to 5,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இன்ஸ்டிடியூஷனோட ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் இண்டியா லெவலில் 55 ரேங்க்ல இருக்கு. ஸ்டேட் ரேங்க் 5th ரேங்க்ல இருக்குதுங்க. ஓகே, இப்போது எம்பிபிஎஸ் சீட்ஸ் டோட்டலாக 250 சீட்ஸ் இருக்குது. அதில் 213 சீட் வந்து ஸ்டேட் கோட்டாவுக்கு வரும். 85% ஆஃப் த சீட்ஸுங்க இது. அண்ட் 15% ஆஃப் த சீட் வந்து 37 சீட் அது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 85% ஆஃப் த சீட்ஸை எப்படி வந்து பிரிக்கிறாங்க இந்த 213 சீட் அப்படின்னா, 7.5% சீட் அக்ராஸ் கேட்டகரிஸ் உங்களுக்கு வந்து பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். அதர் தென் தட் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 31%, பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 26.5% இடஒதுக்கீடு இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3.5% இடஒதுக்கீடு, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 20% இடஒதுக்கீடு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% இடஒதுக்கீடு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3% இடஒதுக்கீடு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1% இடஒதுக்கீடு இருக்குது. அண்ட் தென் இந்த 15% ஆல் இண்டியா கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 37 சீட்டு, இதில் அன்ரிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 40.5% இடஒதுக்கீடு இருக்குது. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 27% இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% இடஒதுக்கீடு இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு 10% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது எம்சிசி, ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறது டிஎன் மெடிக்கல் செலக்ஷனுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம் எம்பிபிஎஸ் கட் ஆஃப் ஃபார் 2021 ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எவ்வளோ இருந்துச்சு. இதே தான் உங்களுக்கு 2022 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜென்ரலுக்கு 656, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 642, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 621 மார்க்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 563 மார்க்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 501 மார்க்கு. சார் ஏன் இதே கட் ஆஃப் தான் திருப்பியும் நமக்கு 2022 இருக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள இன்ஸ்டிடியூஷனில் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்னு சொல்வோம். அண்ட் ஆல் இண்டியா கோட்டாலே வேறு சிட்டிஸ், வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய டாப் மெடிக்கல் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு உட்பட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புகிறாங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுக்கிட்டு வருது. அதனால் அந்தந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கங்கே போக, அதுக்கப்புறம் தான் அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர விரும்புவாங்க. அப்படி பார்க்கும்போது சேம் கட் ஆஃப் தான் திருப்பியும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் 7.5% ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது, பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 348 மார்க்கு, பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 301 மார்க்கு, எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 352 மார்க்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 313 மார்க்கு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 320 மார்க்கு, ஓசிக்கும் எஸ்டிக்கும் சீட் அலோகேட் ஆகலை. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, 350 மார்க்ஸ் இருந்தால் தான் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 2022 உங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் 7.5% ரிசர்வேஷனில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.
அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் காலேஜ் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மதுரை மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் அனாலிசிஸ் ஃபார் 92.5% பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019, 2020, 2021 பார்க்கலாம். இதில் 2019 நம்ம வந்து அடுத்த வருஷத்துலேருந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா 2020, 2021 தான் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் 2019லேருந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வரதுனால நெக்ஸ்ட் இயர் நம்ம 2023 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம்ல, அதில் 2019 கட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 544 மார்க் 2019 2020 74 மார்க் ஜம்ப் ஆகி 618 இருந்தது. 2021 ஒரு மார்க் குறைஞ்சி 617 மார்க்காக இருக்குது. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எம்பிசியை தவிர மற்ற எல்லா கம்யூனிட்டிக்கும் கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2019 529 இருந்தது. 2020 76 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 605 மார்க்காக இருந்தது. திருப்பியும் 2021 ஒரு மார்க் குறைஞ்சி 604 மார்க்காக கட் ஆஃப் இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 612 மார்க்காக 2019 இருந்தது. 2020 76 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 588 இருந்தது. 2021 11 மார்க் குறைஞ்சி 577 இருக்குது. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2019 492 மார்க்காக இருந்தது. 2020 90 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 582 மார்க்காக இன்க்ரீஸ் ஆனது. 2021 எகெயின் 9 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 591 இருக்குது. மேபி எம்பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜை ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 404 மார்க்காக இருந்தது 2019 2020 105 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 509 இருந்தது. எகெயின் 2021 14 மார்க் குறைஞ்சி 2020 விட 14 மார்க் குறைஞ்சி 495 கட் ஆஃப் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2019 372 2020 96 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 468 இருந்தது. 2021 12 மார்க் குறைஞ்சி 456 இருக்குது. 2020 விட 12 மார்க் கம்மி. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 292 மார்க்காக 2019 இருந்தது. 2020 175 மார்க் இன்க்ரீஸ் ஆகி 467 இருக்குது. 2021 51 மார்க் அதிகமாக குறைஞ்சி 416 மார்க் கட் ஆஃபாக இருக்குது. இப்போது ஏன் கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிது? 11 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்தது ஒரு விஷயம். ரெண்டாவது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மதுரைக்கு போய் படிக்கிறதுக்கு பதிலாக நான் திருச்சி, சேலம், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அங்கே வந்து பாண்ட்லாம் கிடையாது, ஃபீஸ் 13610 தான் கோயம்புத்தூரில் இருக்க இஎஸ்ஐ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ஸோ இந்த மாதிரி அவங்க அவங்க ஊரில் இல்லை 11 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்துச்சுல அங்கங்கே சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி கட் ஆஃப் குறைஞ்சதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். பட் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் ஜாஸ்தியானது, அது மட்டும்தான் உண்மை. ஸோ மேபி அந்த எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மதுரை ஏரியாவை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, அதிக மார்க் வாங்கினவங்க, அதனால் டக்குன்னு அவங்க பக்கத்துலேயே அப்படியே சூப்பர் மெடிக்கல் காலேஜ், டாப் மெடிக்கல் காலேஜ், 250 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால லைப்ரரி பக்காவாக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக இருக்கும், லெக்சர் ஹால்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால் அங்கே நியர்பை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்கெல்லாம் மதுரை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா பெரிய லெவலில் டிக்ரீஸ் ஆகலை, ஒரு மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு, 10-11 மார்க் 12 மார்க் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் 51 மார்க் டிக்ரீஸ் ஆனிச்சு? எகெயின், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அவங்க ரீஜனில் இருக்கக்கூடிய காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அதனால் குறைஞ்சிருக்கும், அவ்வளவு தான். பட் ஓவராலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் என்னவாக இருக்கும் சார்னா, ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 630 இருக்கணும், பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 620 இருக்கணும், அதே மாதிரி பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியர்லி 600 இருக்கணும், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 600 நியர்லி இருக்கணும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 510+ இருக்கணும், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக 470 மார்க் இருக்கணும், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 430 மார்க் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மதுரையில் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன் சார் திருப்பி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறீங்கன்னா, மேபி நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இப்போ ஜாயின் பண்ணாங்க இல்லையா, எப்போ 2021 ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி நல்ல டெவலப்டு காலேஜே முதல்ல சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். அதனால் மதுரைக்கு திருப்பியும் கிராக்கி ஜாஸ்தியாகும், அதனால் கண்டிப்பாக மதுரையோட ஸ்டேட் கோட்டா கட் ஆஃப் ஒரு 10-15 மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அக்ராஸ் கேட்டகரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் நம்ம மதுரை மெடிக்கல் காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நம்ம தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.